வெல்கம் டு தமிழ் நியூஸ். எங்களுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னைக்கு வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது வந்து தினமும் ஏன் முத்தமிட வேண்டும் என்பதை பற்றி. மகள்கள் பெற்ற அப்பாக்களுக்கு மட்டுமே தெரியும் முத்தம் காமத்தில் சேராதது என்று. முத்தம் என்பது அன்பின் வெளிப்பாடு. கட்டாயப்படுத்தி ஒருவருடன் உடலுறவில் கூட ஈடுபடலாம், ஆனால் முத்தமிட முடியாது. அப்படி செய்தாலும் உங்களுக்கு அதில் எந்த உணர்ச்சியும் இருக்காது. முத்தம் என்பது ஒரு உறவின் ஆரோக்கியத்தை மட்டுமல்ல, உங்கள் உடலின் ஆரோக்கியத்தையும் பல வகைகளில் மேம்பட உதவுகின்றன. முத்தமிட்டுக் கொள்வதால் மனதில் ஒரு நிம்மதி மகிழ்ச்சி ஏற்படுகின்றது என்று எண்ணும் நபர்களே, முத்தமிட்டுக் கொள்வதால் முத்தமிட்டு கொண்ட பிறகு ஒரு சில நிமிடத்தில் உங்கள் உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்று தெரியுமா? முதலாவதாக இதயத்துடிப்பு. ஒரு நீண்ட முத்தமிட்டுக் கொள்வது உங்கள் சர்க்குலர் சிஸ்டத்துக்கு நன்மை விளைவிக்கும். இதனால் உங்கள் இதயத்துடிப்பு நிமிடத்திற்கு 110 முறை அடிக்கும். இது இதயத்திற்கு ஒரு நல்ல பயிற்சியாகும். நுரையீரல். முத்தமிட்டுக் கொண்ட பிறகு நுரையீரல் வலிமையாக இயங்க துவங்கும். நிமிடத்திற்கு 20 முறை என்பதை தாண்டி 60 முறை மூச்சு விடுவீர்கள். இதனால் நுரையீரல் பிரச்சனையும் வாய்ப்பு குறையும். எச்சில். வாயில் எச்சில் சுரக்க வேண்டியது அவசியம். இது உணவில் செரிமானம், வாயின் ஆரோக்கியம் என பலவற்றிற்கு உதவும். முத்தமிட்டுக் கொள்வதால் வாயில் எச்சில் அதிகம் சுரக்கும் என வாய் ஆரோக்கிய மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். மன அழுத்தம். 3 நிமிடத்திற்கு மேலாக முத்தமிட்டுக் கொள்வது மன அழுத்தம் மற்றும் அதன்பால் ஏற்படும் விளைவுகளை குறைக்க செய்கின்றது. மேலும் முத்தமிட்டுக் கொள்வதால் ஏற்படும் பயோ கெமிக்கல் ரியாக்ஷனால் டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன்களை அளிக்குமா? ஆயுள். தினமும் துணையை முத்தமிட்டு வெளியனுப்பும் தம்பதிகள் மற்றவர்களுடன் ஒப்பிடுகையில் 5 ஆண்டுகள் அதிக ஆயுள் பெறுகின்றார்களாம். அப்புறம் என்ன, காசா பணமா? தினமும் ஒன்று கொடுத்து அனுப்புங்க. முத்தமிட்டுக் கொள்வது ஒருவரின் சுய மரியாதை நிலையை ஊக்குவிக்கிறது. இதனால் அவரின் மனநல அளவு மேலோங்கும். இது ஒரு வகையான பாராட்டும் கருவியாகவும் திகழ்கின்றது. 1 நிமிட முத்தம் 2 முதல் 3 கலோரிகளை கரைக்க செய்கிறது. இரட்டிப்பு மடங்கு வளர்ச்சிதை மாற்றத்தை ஊக்குவிக்கின்றது. அன்பாக வழிபடும் முத்தம் குறைந்தது 20 நொடிகளாவது நீடிக்கும். தசைகள். முத்தமிட்டுக் கொள்ளும் போது முகத்தின் 30 தசைகள் செயல்படுகின்றன. இதில் 8 முகத்தின் சருமம் பெருக்கமடைய உதவுகிறது. இதனால் கன்னம் தொங்காது, சருமம் மிருதுவாகும். முகத்தின் சருமத்தில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். முத்தம் இதயத்திற்கு ஒரு நல்ல தோழன். இது இதயம் நன்கு பம்ப் ஆக உதவும். அடிக்கடி முத்தமிட்டுக் கொள்வதில் இதய இயக்க நலன், இரத்த அழுத்தம் குறைய, கொலஸ்ட்ரால் குறையவும் பலனளிக்கின்றது. அடிக்கடி முத்தமிட்டுக் கொள்வதால் நீங்கள் பெறும் இதர நலன்கள் வயிற்றுவலி பெறாது, இரத்தத்தில் இன்ஃபெக்ஷன் ஏற்படாது, இயற்கையாக எச்சில் இருந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் உற்பத்தியாகும், மனநிலம் மேம்படும், நிம்மதியாக உணர்வீர்கள். எங்களுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள், அதோட லைக் அல்லது கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.